ஏன் வந்து ரோட்டில் போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளால் சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ அதிக இடங்களில் ஜெயிக்க முடியாத காரணம் என்ன? வெளிநாட்டில் கட்சிகளை உருவாது, இந்தியாவில் 1925 கிளை உருவாது, ஆனால் தமிழ்நாட்டில் 1936 தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு கிளையே உருவாது. அப்போ இவ்வளவு கேப் ஏன் விழுந்தது? ஏன் அதற்கான காரணம் என்ன? என்ன தான் நடந்தது? பல்வேறு அமைப்புகள்னா சுதந்திரம் வேணாம், வெள்ளக்காரர் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெளிப்படையாக பேசினார்கள். ஆனால் சுதந்திரம் தேவை என்ற அடிப்படையில் மக்களை திரட்டி போராடினது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். 48 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்த பிறகு எந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளை விடுதலடைந்த இந்தியாவில் தமிழக காவல்துறை வேட்டையாடுகிறது சுட்டு கொன்றார்கள். சேலத்தில் சுட்டு கொன்றார்கள், ஜெயிலில் வச்சு சிறைச்சாலை வச்சு சுட்டு கொள்கிறார்கள். நேரடியாக உயிரோடு இருந்த தலைவர்களை சந்தித்து அவர்களை பேட்டி எடுத்து இந்த நூலை எழுதியிருக்கிறார் என் ராமகிருஷ்ணன். கம்யூனிஸ்ட்னு சொன்னாலே ஜெயிலில் தூக்கி போடுவான்றதுனால ரகசிய குழுக்களாக பல்வேறு அமைப்புகளின் பேரால் கம்யூனிஸ்ட் செயல்பட்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களை கம்யூனிஸ்டாக மாறினாங்க. சுயமரியாதை இயக்கத்தோடு இணைந்து செயல்பட்டார்கள். விடுதலை வேள்வியில் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை பங்கு பெறுவதற்கான அஜெண்டாவை செட் பண்ணவர்களாக கம்யூனிஸ்டில் இருந்திருக்கேன் என்பதை இந்த நூலை நீங்கள் படிக்கும்போது அவசியம் உணர முடியும். நண்பர்களே வணக்கம். தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோற்றம் வளர்ச்சியும் 1917 முதல் 1964 வரை மிக முக்கியமான காலகட்டத்தை உள்ளடக்கிய ஒரு நூல், எழுத்தாளர் என் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்டது. இந்தியாவில் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாறு குறித்து இன்றைக்கு இளம் தலைமுறையினர் மிக ஆர்வமாக தேட முனைந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வரலாறு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் என்ன விதமான பங்களிப்பு செய்து கொடுத்தது, இப்படியான ஏராளமான தளங்களில் விவாதம் நடக்குது. அது மட்டும் இல்லை, ஏன் வந்து ரோட்டில் போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளால் சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ அதிக இடங்களில் ஜெயிக்க முடியாத காரணம் என்ன? ஒரு தேர்தல் அரசியலில் மிக முக்கியமான இடத்தை தவிர்க்க முடியாத சக்தியாக ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் ஆக முடியவில்லை என்ற கேள்வியும் இன்றைக்கு பலரிடம் எழும்பியிருக்கிறது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் நிறுத்து போயிட்டாங்களா? ஏன் ஒரு ஆயுதம் தாங்கி ஒரு போராடக்கூடிய அரசியல் தானே செய்யணும், அது ஏன் செய்யாமல் போயிட்டாங்க? இல்லை அது அப்படி செய்யக்கூடிய ஒரு எண்ணிக்கை சுருக்கமாக இருக்கிறது, அதில் குறுகிய எண்ணிக்கையில் இருக்குது. இப்படியான கேள்விகள் வந்து கம்யூனிஸ்ட்கள் குறித்து பேசும்பொழுது வந்துடுன்னா இயல்பாகவே பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படியான கேள்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த அவசியத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சுயமாக வரலாறை தேட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உதவியாக பல நூல்கள் ஆங்கிலத்திலும் இருக்கின்றன, தமிழிலும் இருக்கின்றன. அதில் ஒரு மிக முக்கியமான நூல் தான் தோழர் என் ராமகிருஷ்ணன் எழுதிய தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோற்றம் வளர்ச்சி. இந்த புத்தகத்தை அவர் வந்துன்னா 64 வரை தான் எழுதியிருக்கிறார். ஏன்னா 64 தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டாக பிரியுது, அதுக்கப்புறம் பல குழுக்களாக பிரிய ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரே குடையின் கீழ் தான் கட்சிகள் இருந்தது. அப்போ 64 பிறகு கட்சிகள் வந்து பிரிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது, அப்புறகு நக்சலைட் அமைப்புகள் உருவாக்குறாங்க, அப்புறம் நக்சலைட் அமைப்புகளை பல்வேறு குழுக்கள் உருவாகிறாங்க. இந்த வரலாறுலாம் இந்த நூலில் இல்லை, ஏன்னா 64 வரைக்கும் இருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். அப்போ இந்த நூல் வந்து இந்தியாவில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அத்தனை ஊழியர்களும் தோழர்களும் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக இருக்கிறது. நண்பர்களே, தமிழகத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை வந்து 1936 தான் உருவாகுது. ஆனால் இந்தியாவுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கிளை வந்து பார்த்திங்கன்னா 1920 தாஷ்கண்டில் உருவாகுது. இந்த 20 தாஷ்கண்டில் உருவாகுது கிளை, வெளிநாட்டில் கட்சி கிளை உருவாகுது. இந்தியாவில் 1925 கிளை உருவாகுது, ஆனால் தமிழ்நாட்டில் 1936 தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு கிளையே உருவாகுது. அப்போ இவ்வளவு கேப் ஏன் விழுந்தது? ஆனால் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா உக்கிரமான போராட்டம் சென்னை மாநகரத்தில் தமிழகத்தில் நடக்குது. அப்படி நடந்திருக்குது, ஆனால் ஒரு கட்சி கிளை உருவாக்கவே முடியல தமிழ்நாட்டில். ஏன் அதற்கான காரணம் என்ன? என்ன தான் நடந்தது? கட்டாயம் நீங்கள் இந்த நூலை படித்து அவங்களுக்கு பல விஷயங்களை வந்து புரிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கம் 1918 சென்னையில் உருவாச்சு. வேறு எந்த இந்தியாவில் எந்த பகுதியிலும் தொழிலாளர்க்கென்று ஒரு தொழிற்சங்க அமைப்பு உருவாக்கப்படலை. உருவான இடம் சென்னை மாநகரம். ஆனால் இதே சென்னை மாநகரத்தில் தமிழகத்தில் ஒரு கட்சிக்கிளை உருவாகுது 1936 உருவாகுது. விவசாயிகள் சங்கம் வந்து பார்த்தினா அதுக்கான ஒரு அமைப்பு வந்து 43 தான் உருவாது. அகிலேந்திய அளவில் 1936 விவசாயிகளுக்கு என்று ஒரு அகிலேந்திய அமைப்பு உருவானாலும் தமிழ்நாடுக்கான அமைப்பு வந்து 1943 உருவாகுது. இப்படியான காலகட்டங்களை எப்படி நாம் பகுத்து பார்ப்பது, என்ன நடந்தது என்பதற்கு கட்டாயம் வந்துன்னா வரலாறு போய் நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போன்ற ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட்டு
என்று சொல்லிக்கொண்டவர்கள் கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசவே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றிய விவாதங்கள் இங்கே உருவாக்கப்படலை. இந்த நூல் அடிப்படையில் என்ன வருஷம் சொல்லணும்னா, மகாகவி பாரதியார். பாரதியார் தான் ரஷ்ய புரட்சியை வந்து வியந்து ஓதி கவிதையில் எழுதுகிறார், பாட்டு பாடுகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பொது உடைமை கொள்கை தேவை என்ற அடிப்படையில்னா அவருடைய எழுத்துக்கள் வந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ பாரதியாருடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டது யார் பார்த்தோன்னா, திருவிக்கா ஈர்க்கப்படுகிறார், வாவேசு ஐயர் ஏற்படுனா வஉசி ஈர்க்கப்படுகிறார், இப்படி சக்கர செட்டியார், சேலம் வரதராஜன் நாயுடு, இப்படியானவர்கள் பாரதியாருடைய எழுத்துக்கள் மூலயமாக, கவிதைகள் மூலயமாக, பாட்டுக்கள் மூலயமாக பொது உடைமை கருத்துக்கள் குறித்து வந்தனா அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். அதனப்புறம் திருவிக்கா வந்து தொழிற்சங்கத்தை நடத்துகிறார், சக்கர செட்டியார் தொழிற்சங்கத்தை நடத்துகிறார், வவுசி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகாதிபத்திய எழுத்து போராட்டத்தை தொழிற்சங்கத்தை நடத்துகிறார். இப்படி பல கட்டங்கள் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் உரிமையை இது பண்ணுறாங்க. இன்னும் கேட்டால் திருவிக்கா அவர்களிடம்தான் முதல் முதலாக லெனின் புகைப்படமே கிடைக்கிது. 1921 லெனின் ஃபோட்டோ தனக்கு கிடைச்சதை வந்து திருவிக்கா எவ்வளோ கொண்டாட்டமாக பேசியிருக்கிறார் என்பதை இந்த நூலில் வந்து அறிய முடிகிறது. இப்படியான ஒரு கருத்தோட்டம் வந்து தமிழ்நாட்டில் பாரதியாரனுடைய எழுத்துக்கள் மூலமாக, ஒரு கவிஞனுடைய சொற்கள் மூலம்தான் இங்கே வந்து பொது உடைமையினுடைய வேர் வந்து பிடிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கே உருவான விருப்பப்பட்டார். ஆனால் அவர் காலத்தில் அவர் நினைக்கல. ஆனால் உண்மை என்ன பார்த்தீங்கன்னா, பாரதியார் உயிரோடு இருக்கும்போது இந்தியாவுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை வெளிநாட்டில் தாஷ்கண்ட் உருவாகிவிட்டது. ஆனால் பாரதியாருக்கு அது தெரியவில்லை. அந்த கிளை உருவான ஒரு 11 மாதங்களில் வந்து பாரதியார் இங்கே இறந்துறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரகசிய கிளை என்பது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பிளவாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கிளை இருந்ததே என்னென்னா தெரியவில்லை. அப்போ வந்து பாரதியார் விருப்பப்பட்ட ஒன்று, அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை, இந்தியாவுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை உருவானது இந்த நூல் வந்து சொல்லிக்கொண்டு செல்கிறது. அதே போன்று தமிழகத்தில் சிங்காரவேலர் அவர்களுடைய பங்களிப்பு, அமீர் ஐதர்கான் வெளிநாட்டிலிருந்து அகதியாக வேலை தேடி ஓடி போன அமீர் ஐதர்கான் திரும்பி இந்தியாவுக்கு கம்யூனிஸ்ட் லட்சியத்தை உள்வாங்கி இந்தியாவுக்குள் வந்து சென்னைக்குள் வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே உருவாக்கின, சென்னையில் உருவாக்கின வரலாறுகள் அமைப்புகள் அதை முழுக்க வந்து இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த நூல் மூலமாக ஆரம்ப காலகட்டத்தில் தமிழகத்தில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இங்கே கம்யூனிஸ்டுகள் உருவான பிறகு அவர்கள் கட்சி கிளையாக செயல்படாமல் பல ரகசிய சங்கமாக செஞ்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னாலே ஜெயிலுத்திக்கு போடுவான்றதுனால ரகசிய குழுக்களாக பல்வேறு அமைப்புகளின் பெயரால் கம்யூனிஸ்ட்டு செயல்பட்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களை கம்யூனிஸ்டாக மாறினாங்க. சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளே புகுந்தனா பொது உடைமை கருத்துக்களை பரப்பினார்கள். சுயமரியாதை இயக்கத்தோடு இணைந்து செயல்பட்டார்கள். விடுதலை வேள்வியில் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை பங்கு பெறுவதற்கான அஜெண்டாவை செட் பண்ணவர்களாக கம்யூனிஸ்டில் இருந்திருக்கேன் என்பதை இந்த நூலை நீங்கள் படிக்கும்போது அவசியம் உணர முடியும். அதே போன்று இந்த நூல் வந்து என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு சொல்கிற அதே காலத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறை, அன்றைக்கு இருந்த சென்னை ராஜதந்திரனுடைய அரசியல் வரலாறை வந்துன்னா மிக விரிவாக சொல்லி செல்கிறது. இந்த நூல் முழுக்க ஏராளமான நூல்களை படித்து அதிலிருந்து குறிப்புகள் எடுத்தது மட்டுமில்லாமல் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நேரடியாக உயிரோடு இருந்த தலைவர்களை சந்தித்து அவர்களை பேட்டி எடுத்து இந்த நூலை எழுதியிருக்கிறார் என் ராமகிருஷ்ணன். எனவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரடி தகவல்களும் இது இருப்பதனால மிக முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த நூலில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்றைக்கு விவசாய சங்கங்கள், விவசாய அமைப்புகள் உருவான போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சாதிய ஒடுக்குமுறை தலைவிரித்தாடுது, விவசாய கூலிகள் எப்படி அவங்க வந்து சுரண்டப்பட்டார்கள், அந்த சுரண்டலுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி நின்று அடிச்சா திருப்பி அடி என்ற ஒரு முழக்கம் எப்படி உருவானது என்பது குறித்த வரலாறுகளை இங்கே சொல்லி செல்கிறார்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கு நிலப்பிரபுக்கள் வந்து முழுக்க வந்துனா பெண்களையும் தலித் மக்களையும் எந்த அளவுக்கு வேட்டையாடினார்கள். அப்போதிருந்த காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு போராடி கொண்டிருந்தாலும் காங்கிரஸ்கள், ஆனால் இந்த மாதிரியான சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக, வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடாமல் இருந்ததனுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அவசியம் இந்த நூலை நீங்கள் படிக்க வேண்டும். அதே போன்று வந்துனா விடுதலை அடைந்த இந்தியாவில் நீங்கள் வந்து விடுதலை அடைந்த இந்தியா வந்து 1940 விடுதலை அடைந்தால் 36 ஒரு 47 வரைக்கும் வந்து கடந்த அந்த 10-11 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நடந்த அந்த போராட்டங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் மையப்படுத்தி நடந்த அந்த போராட்டங்கள். ஏன்னா பல்வேறு அமைப்புகள்னா சுதந்திரம் வேணாம், வெள்ளக்காரர் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெளிப்படையாக பேசினார்கள். ஆனால் சுதந்திரம் தேவை என்ற அடிப்படையில் மக்களை திரட்டி போராடினது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். எனவே 36 47 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து விடுதலை போராட்டத்தினுடைய உக்கரம் வந்து கம்யூனிஸ்டுகளால் நடத்தப்பட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதே வேளை நீங்கள் பாருங்கள், 1948 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்னன்னா சுதந்திரம் அடைஞ்ச முன்னே அவங்க எடுத்த நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான நிலைப்பாடு எடுத்தது காரணமாக அதை பயன்படுத்தி நேரு அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்கிறது.
48 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்த பிறகு எந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளை விடுதலடைந்த இந்தியாவில் தமிழக காவல்துறை வேட்டையாடிதரை சுட்டு கொன்றார்கள். சேலத்தில் சுட்டு கொன்றார்கள். ஜெயிலில் வச்சு சிறைச்சாலை வச்சு சுட்டு கொள்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் போராடும் போது சுட்டு கொன்ற வரலாறுகள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்க படிக்க எந்த அளவுக்கு அக்கிரமங்கள் கம்யூனிஸ்ட்கள் மீது ஏவப்பட்டது நான் அறிய முடியும் உங்களால். விடுதலை போராட்டம் நடந்து கொள்ளும் போது நான் சொன்னால் சுதந்திரத்துக்கு துரோகம் செய்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் என்று பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்பட்டுவிட்டு கம்யூனிஸ்ட்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்து யாரா நீ எங்களை வந்து அடிக்கிறாடா, நாங்கள் நேர்மையாக போராட்டிருக்கோம், எங்களை வந்து அடிக்கிற தைரியம் இருக்கான ரவுடின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் ரவுடிகளை எதிர்கொண்டு கம்யூனிஸ்ட்டுகள் பதிலடி கொடுத்த வரலான அதில் இருக்குது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்துன்னா திருப்பி அடிக்கிறதோ இல்லை ஆயுதம் தாங்குவதோ இது எல்லாம் என்னென்னா இந்த நூற்றாண்டு கால வரலாற்றில் கம்யூனிஸ்ட்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள் செய்திருக்கலாம் என்பதை நீங்கள் எந்த இடத்துலேருந்து செஞ்சாங்க எதுக்காக செஞ்சா என்பதை பார்க்க முடியுது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள் சேலத்தில் துப்பாக்கி சூழ்ந்து சிறையில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அன்றைக்கி ஆதரவு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது விடுதலை இதழில் தான், எந்த இதழ்களும் அதை சொல்லவே இல்லை. ஆனால் குத்தூசி குருசாமி அவர்கள் ஆசிரியராக இருந்தக்கூடிய விடுதலை இதழில் தந்தை பெரியாருடைய இயக்கத்தில் வந்தோம்னா கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக அந்த செய்திகள் முழுக்க வருது, அந்த செய்திகள்லாம் போடப்படுகிறது. விடுதலை இதழ் மட்டும்தான் கம்யூனிஸ்டுகளுடைய கொடும் சித்திரவதை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சது. அதை வந்து ஒரு மிக முக்கியமாக அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியுது. எப்படி சுயமரியாதை இயக்கத்துக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு இழை வந்து தொடர்பு இணைந்து கொண்டே வந்தது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியலாம். அதே புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க குத்தூசி குருசாமி அவர்கள் அப்புறம் சில வருடம் கழிச்சு இறந்தபோது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் செத்தாங்கன்னா செந்தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா சல்யூட் அடித்து அவங்களுக்கு வந்து அணிவகுப்பு செலுத்துவார்கள், கட்சி மாநாடுகள் அதை செலுத்துவாங்க. ஆனால் கட்சி அன்னைக்கு என்ன முடிவெடுத்து சொன்னால் குத்தூசி குருசாமி அவர்கள் மறைந்தபோது செந்தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு நடத்தி அவருக்கு வந்து அணிவகுப்பு செலுத்தி அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அது என்னென்னா அது வந்து இயல்பாகவே போராட்டங்களின் வழி வந்த அந்த ஒற்றுமையை இந்த விஷயங்கள் என்னென்னா இந்த நூலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி முக்கியமான தரவுகள் இருக்கின்றது. இப்படியான சாதனைகளை பேசக்கூடிய அதே நேரத்தில் வந்து என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இப்படி இப்போ வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீங்கள் நைட்டு நீங்கள் தூங்கி எழுந்து ஒரு டிவியை பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறக்காமல் ஒரு செய்தியை கிடையாது. தினசரி ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுக்கான இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 MLAக்கு மேலே ஒரு தமிழ்நாட்டில் சிபிஎம்க்கு எம்எல்ஏ கிடையாது, சிபிஐக்கு ஒரு 2 MLAக்கு 4 MLA அதுவும் கூட்டணியில் வந்து எம்எல்ஏக்கள் தான். ஆனால் இவங்க செஞ்ச வேலைக்கும் ஏன் எம்எல்ஏ வரல? எம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவிலே 3 MP தான் நாடாளுமன்றத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுனா இதுக்கான ரூட்டும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பது குறித்து ஒரு கேள்விகள் உரையாடல்கள் எழுப்புவதற்கும் விவாதிப்பதற்கும் அவசியம் நீங்கள் நண்பர்கள் இந்த நூலை படிக்கணும்னு சொல்கிறேன். குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். 1952 நடந்த பொதுத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடுகிறார்கள். போட்டியிடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 இடங்களில் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இந்த சென்னை ராஜதானை விட்டு ஜெயிக்கிறாங்க. இந்த விடுதலை அடைஞ்சிருந்து வலுவாயிரம். ஆனால் அடுத்து வந்து 57 தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 சீட்டு குறைஞ்சிடறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் திமுக வந்து தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 112 இடங்களில் போட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 15 இடங்களில் வந்து திமுக ஜெயிக்குது. அப்போ அந்த பரிசீலனை அறிக்கையை சுட்டி காமிக்கிறாங்க. தமிழ்நாடுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால அந்த பரிசீலனை அறிக்கையை அப்படியே அந்த நூலில் மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தினசரி போராட்டம் நடத்துகிறோம், தொழிலாளியை அணி திரட்டுறோம், விவசாயம் அணி திரட்டுறோம், பொருளாதார பிரச்சனைக்காக அணி திரட்ட முடியுது, ஆனால் நம்ம அவங்களால அரசியல்படுத்த முடியல, நம்ம அமைப்பாக ஆக்க முடியல, இதையெல்லாம் நமக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று 57 தேர்தலில் நடத்த பின்னடைவு குறித்து அந்த அறிக்கை பேசுது. அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்தக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் அகில இந்திய மத்திய குழுனா ஒரு சொல்கிறாங்கன்னா இந்தியா முழுக்க நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பின்னடைவு செஞ்சுருக்கோம், மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இது கடந்த தேர்தலை விட முன்னேற்றம் அடையும் போது கடந்த தேர்தலில் விட பின்னடைவு செய்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடாக இருக்கின்றது, சென்னை ராஜதானா இருக்குது. எனவே அது குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தவறுகள் களையப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கை சுட்டிக்காண்பது. அப்போ இந்த அறிக்கையை முழுவதுமாக இந்த நூல் வந்து அப்படியே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த நூலோட நோக்கம் என்னென்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றை பெருமையை பறைசாற்றுகிற தியாகத்தை எடுத்து சொல்கின்ற சித்தாந்த போராட்டத்தை இளைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கடத்துகின்ற அதே நேரத்தில்
ஒட்டுமொத்த உரிய ஆவணங்களை எந்த விதமான மறைக்காமல் அதை முழுமையாக மறு விவாதத்திற்கு வந்து அடுத்த தலைமுறையில் கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு பார்த்தோன்னா இந்த நூல் வடிவமைக்கப்பட்டது பார்க்கலாம். அப்போ இந்த 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 தேர்தலில் ஏன் தேர்தல் அரசியலில் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பினா, நீங்கள் 57 இரண்டாவது சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடக்கும்போதே சீட்டு குறையுது, அப்புறம் அதுக்கு அடுத்த தேர்தலில் இன்க்ரீஸ் தான் இருக்குது, குறைஞ்சும் போயிருக்கு. ஆனால் அதுக்கான காரணமாக ஆய்வு செய்ய வேண்டிய காரணமாக சொன்ன விஷயங்கள் பார்த்தோன்னா இன்றளவுக்கும் அப்படியே தான் இருக்குது, நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியை நாம் புரிந்து கொள்வதற்கு கட்டாயம் வந்து என்னென்னா, தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோற்றம் வளர்ச்சியம் என்ற நூல் வந்து முக்கிய ஆவணமாக இருக்கின்றோம். அதே போன்று தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கியதில் பெண் தலைவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. தமிழகத்தில் அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வெளியே வந்து கல்வி கற்பதற்கோ அரசியல் போராட்டத்தில் பங்கெடுப்பது என்பது மிக மிக கடினமாக இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான பெண் தலைவர்கள் நேரடியாக களத்தில் அரசியலில் இறங்கி அடக்குமுறையை எதிர்கொண்டு, காவல்துறை சித்திரவதை எதிர்கொண்டு, ரவுடிகளுடைய வந்து வன்முறை ஏவி எல்லாத்தையும் எதிர்கொண்டு நின்று போராடிய, ரத்தம் சிந்திய தியாக வரலாறுன்னா பெண் தலைவர் தியாக வரலாறு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அங்கங்கே நான் சரியான முறையில் வந்து வெல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பல பேர் வந்துன்னா வரலாற்றில் ஏடிலே நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளாத பெயர்கள்லாம் தலைவர்கள் பெயரெல்லாம் இங்கே இருக்கின்றது. அப்போ இந்த வரலாறுகளை படிக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பெண்களும் ஆண்களும் இணைந்து கட்டப்பட்ட கட்சி என்பதை, அவள் இருவருடைய இணைந்த தியாகத்தால் உருவான கட்சி என்பதை உணர முடியும். அதேமாதிரி கலை இலக்கியத்தில் பண்பாட்டு நடவடிக்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேரடியாக பங்கேற்றாங்க. கவிதை எழுதுவாங்க, நோட்டீஸ் போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நடிப்பாங்க. இப்போ சங்கரையாத்தோடு உயிரோடு இருக்கிறார், 101 வயது கடந்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நாடகத்தில் நடிச்சிருக்கிறார். கேபி ஜானகி அம்மா நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடியத்தோட பி ராமமூர்த்தி நாடகத்தில் நடித்திருக்கிறார்கள். நாடகத்தின் மூலயமாக நடித்து மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் கொண்டு செல்வதற்கு, தேசபக்த உணர்வு கொண்டு செல்வதற்கு எப்படி பண்பாட்டு நடவடிக்கைகள் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கேற்றார் என்ற வரலாற்று தகவல் வந்து நூலில் புதைந்து கிடைக்கிறது. அதே போல் பார்த்தா தமிழ் மொழிக்காக, தமிழ்நாடு என்ற பெயர் வரன்றுக்காக, மாநில பண்பாட்டினுடைய உரிமைகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி நெடிய போராட்டத்தில், கள்ள போராட்டத்தில் மைய பகுதியிலிருந்து நகர்ந்து வந்து செயல்பட்டிருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் ஊடகங்கள் எதுவுமே வந்து என்னென்னா வெளிச்சம் போட்டு காட்பதில்லை. இன்னும் கேட்டால் சிற பல ஆய்வாளர்களே பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் சொல்லுவதே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி மொழி பற்றி தெரியாது, பண்பாடு பற்றி தெரியாது, சாதி ஒடுக்குமுறை பற்றி தெரியாது, பெண் விடுதலை பற்றி தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு மிக அவதூறான வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா பல ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வாளர்கள்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து இந்த புத்தகத்தை ஒரு முறை வாசித்து பாருங்கள். உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு உரிய ஆய்வாளராக இருப்பதனால், நேர்மையான வரலாற்றை வந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் என் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கூடிய இந்த நூலை அவசியம் படியுங்கள். இந்த நூல் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டுகளும் அவசியம் படித்து தெரிந்து புரிந்து தவறுகளை சரி செய்வதற்கும், நம்முடைய வரலாற்றினுடைய பாசிட்டிவான விஷயங்களை, நேர்மறையான அம்சங்களை நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்வதற்கும் மிக மிக உதவியாக அமையும். அந்த வகையில் இந்த நூலை மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த தோழர் என் ராமகிருஷ்ணன் அவர் சமீபத்தில் காலமானார். அவருடைய நினைவை இந்த நேரத்தில் நாம் நெஞ்சில் ஏந்துவோம். அவர் உருவாக்கிய இந்த நூலை அனைவரும் வாசிப்போம். நன்றி, வணக்கம்.